ஒரு கிடாயின் கருணை மனு படத்தின் மூலமா டைரக்டரா அறிமுகமான சுரேஷ் சங்கையா அவர்கள் இப்போ பிரேம்ஜி கதாநாயகனா நடிக்க ஒரு படம் எடுக்கிறார் இந்த படத்துக்கு சோதனை அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க இந்த படத்தோட டைட்டில் லுக் போஸ்டர் சமீபத்துல வெளியாகிருக்கு நடிகர் மாதவன் அவர்கள் சோதனை படத்தோட டைட்டில் லுக் போஸ்டரை தன்னோட ட்விட்டர் பக்கத்துல வெளியிட்டிருந்தாரு இந்த படத்துல பிரேம்ஜி கூட ஆட்டோ சங்கர் வெப்சீரீஸ் வயம் சித்தா பிக் பாஸ் ரேஷ்மா ஞான சம்பந்தம் கே மோகன் இவங்களும் நடிக்கிறாங்களா சூப்பர் டாகிஸ் நிறுவனம் நிறுவனம் சார்பா சமீர் பரத்ராம் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க ஆர் வி சரண் இந்த படத்துக்கு ஒலிப்பதிவு செய்யறாரு வெங்கட்ராஜன் இந்த படத்துக்கு எடிட்டிங் ஒர்க் பண்றாரு இந்த படத்தோட டைட்டில் லுக் போஸ்டர்ல எஸ்ரிக்கல் ஜேர்னி ஆஃப் ட்ரூத் அப்படின்ற கேப்ஷன் இடம்பெற்று இருக்கிறதால ரசிகர்கள் மத்தியில எதிர்பார்ப்பும் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு கிராமத்து பின்னணியில முழுக்க முழுக்க காமெடி ஸ்டைல்ல இந்த படத்தோட கதை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த படம் கிராமத்து சைடுல இருக்க காவல் நிலையங்கள் மற்றும் நீதிமன்றம் போன்ற இடங்கள்ல நடக்கிற விஷயங்களை மையப்படுத்தி எடுத்திருக்க கதைன்னு சொல்லியிருக்காங்க சோசியல் மீடியால ரொம்ப ஆக்டிவா இருக்க பிரேம்ஜி அவர்கள் சத்திய சோதனை படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கிறதாவும் இந்த படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் போன்ற அப்டேட்ஸ் கொரோனா முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றதா சமீபத்துல ஒரு வீடியோல சொல்லியிருந்தாரு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் டைரக்டர் சுரேஷ் சங்கையா டைரக்ஷன்ல உருவாகி ஒரு கிடாயின் கருணை மனு படம் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்று இருந்துச்சு விதார்த் ரவிநரவி நடிப்புல உருவாகி இருந்த இந்த படத்துடைய டைலாக் ஸ்கிரீன் பிளே இந்த படத்துக்கு நிறைய அவார்டு வாங்கி கொடுத்துச்சு ஒரு கெடாயின் கருணை மனு படத்துக்கு அப்புறமா டைரக்டர் சுரேஷ் சங்கையாவோட அடுத்த படமான சத்தியசோதனை படத்துக்கும் எதிர்பார்ப்புகள் அதிகமாகவே இருக்கு